பதிவிரதான்னு சொல்லி ஜனகன் ஆசீர்வாதம் பண்ணானே, அந்த ஆசீர்வாதம் சுந்தரகாண்டத்தில் நிரூபிக்கப்படுகிறது. எந்த விதத்திலையும் அவன் குறைய வைக்கலை. இது ஐந்தாவது. ஆறாவது பத்ரம். தே பத்ரம்னா மங்களமாக இருக்கட்டும், எல்லோரும் மங்களமாக இருக்க வேண்டும். ரெண்டு பேருக்கும் சொல்கிறான். அதே மாதிரி யுத்தம் முடிஞ்சது, ராவண சம்ஹாரம் முடிஞ்சது, ரெண்டு பேரும் அயோத்திக்கு போய் 11,000 வருஷம் ஆண்டதாக கதை. 11,000 வருஷம் நல்ல முறையில் ஆட்சி செய்தான், சீதை கூடவே இருந்திருக்கிறான்னு கதை. இதுதான் ஜனகனுடைய ஆசீர்வாதத்தினுடைய எக்ஸ்பான்ஷன் சொல்கிறோம், விவரணம்னு சொல்கிறோம். எப்படி ஜனகன் சொன்ன ஆசீர்வாதம் ராமாயணமாக பிரிந்தது? இப்போ இதில் ஒரு சந்தேகம் நமக்கு வருது. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பார்த்தா அது ராமாயணமா சீதாயணமா, ராமாயணமா சீதாயணமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ரெண்டும் தான். அதனால தான் வால்மீகி முனிவர் ராமாயணத்துக்கு 3 பேர் கொடுக்குறார். காவியம் ராமாயணம் சீதாயா சரிதம் மகத் பௌளஸ்தமிதி வித்யேவ சகார சரிதகா. ராமாயணம்னு ஒரு பேர் கொடுக்குறார், சீதை சரிதம் ராவணனுடைய வதத்தினுடைய சரிதம் இதையும் சொல்லிடுறான். இப்போ 3 சொல்கிறார் வால்மீகி முனிவர். இந்த 3ல ஒரு விசேஷம் என்னென்னா, ராமாயணம்னு மொட்டையே சொல்லிட்டார், ராவண வதத்தினுடைய கதைன்னு மொட்டையே சொல்லிட்டார், ஆனால் சீதையினுடைய சரித்திரம்னு சொல்கிற பொழுது மகத்தான சீதையின் சரித்திரம் அப்படின்னா, சீதாயா சரிதம் மகத், உயர்ந்த சரித்திரம் அது, சிறப்பான சரித்திரம் அது அப்படின்னு மகத்தான சரித்திரம்னு சொல்லி வால்மீகி சொல்கிறார். என்ன காரணம், ஏன் அதை அதுக்கு மட்டும் ஏன் மகத்தான சரித்திரம், அதையே நடுவில் வச்சான் ரெண்டுக்கு நடுவில் அப்படின்னா. இப்போ நமக்கு வந்து இந்த பழைய காலத்து வீடுகளில் பார்த்தீங்கன்னா, அகராதி வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தெருவிலேருந்து அந்த தெரு வரை நேராக பார்க்கலாம், ஒரே நீளமாக இருக்கும். இங்கே போனோம்னா அந்த பக்கம் நடந்து தடுப்பே இருக்காது. அங்கே என்ன செய்வாங்கன்னா, நடுவில் ஒரு விளக்கு வச்சுருவாங்க, அந்த விளக்கு வச்சோமானால் அது வாசப்படிக்கும் தெரியும், கொல்லப்படுறதுக்கும் தெரியும். அப்போ மத்தியமணி நியாயம்னு சொல்கிறது, நம்ம நகை போடுறோம், டாலர் எங்கே வைக்கிறோம், நடுவில் தான் வைக்கிறோம். அதே மாதிரி இந்த ராமகாதை அப்படிங்கிற ஒரு நகையில் சீதையினுடைய சரித்திரம் வந்து டாலர். ஏன் அப்படின்னா, சீதையினுடைய சரித்திரத்தினால தான் ராமனுடைய மாட்சியம் நமக்கு தெரிந்தது, ராவணனுடைய வீழ்ச்சியும் நமக்கு தெரிந்தது. ரெண்டையும் சேனல் நடத்தி கொடுக்குறாவ, ஒரே சமயத்திலேயே ரெண்டு சரித்திரங்களை நமக்கு தெரிஞ்சு போகுது. அதை செய்தவள் சீதை. மகத்தான சீதையின் சரித்திரம்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. சீதை சிறப்பட்ட உடனேயே அந்த லங்கையில் ஒரு விசேஷத்தை பார்த்தா, இந்த லங்கை முழுவதுமே சிறைக்கூடமாக இருக்கிறது, ஓப்பன் ஜெயில், திறந்த வழி சிறைச்சாலை மாதிரி. ஏன்னா தேவர்கள் தேவமகள் எல்லாம் அங்கே வர்றாங்க வேலை செய்கிறது, அது ஷிஃப்ட்டு, 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. எங்கேயுமே யாருமே சுதந்திரம் இல்லை அரக்கர்களை தவிர. அப்போ சீதை தான் சிறைப்பட்ட உடனேயே அவள் என்ன நினச்சா, இந்த சிறையிலே நாமும் ஒரு பகுதி, தேவர்களுடைய சிறையில் நம்மளும் ஒரு பகுதி. அப்போ சிறை மீட்சி என்பது தேவர்களுக்கு மீட்சி கிடைத்தா தான் தனக்கு மீட்சி. அதனால தான் ஒரு காரணம், அனுமன் கூப்பிட்டப்போ போகமாட்டேன்ட்டாவன், இப்போ கெஞ்சி கூப்பிட்றாம இல்லை அப்படின்றான். அதுக்கு ஒரு காரணம் இதுதான், எல்லாருக்கும் சிறைமீட்சி வரணும், நான் போகணும். இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா, கல்கின்னு ஒருத்தர் எழுதின சிவகாமியின் சபதம் பல பேர் படிச்சிருப்பீங்க. அந்த சிவகாமியின் சபதத்தில் சபதம் என்ன சபதம் அப்படின்றா, பல்லவ நாட்டில் இருந்த சிவகாமியை சாளுக்கிய புலிகேசி சிறை எடுத்துகிட்டு போயிடுறான், அங்கே ஒண்டி சிறை வச்சிடுறான். சீதை 10 மாதம் இருந்தால் அவள் 9 வருஷம் இருக்கிறாள். போன பிறகு நரசிம்மன் அவனுடைய காதலி, அவளுடைய காதலி காதலன் பரஞ்சோதி முனிவர், அவன் தான் தளபதி, பின்னால் சிறுத்தொண்ட நாயனாராக வரப்போகிறவர். ரெண்டு பேரும் மாறு வேஷம் போண்டு வாதாபிக்கு போகிறாங்க. போய் பார்த்துடுறாங்க சிவகாமியை, பார்த்து கூப்பிட்றாங்க, வந்துடு அப்படிங்கிறாங்க. அப்போ சிவகாமி சொல்கிறாள், என்னோடு சேர்த்து தமிழ்நாட்டில் எத்தனையோ பெண்களை சிறைப்பிடித்து விட்டு வந்தார்கள், எத்தனையோ ஆண்களை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள், தமிழ்நாட்டு மக்களிலே கொஞ்சம் பேர் இங்கே சிறையிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் தினம் அடி கிடைக்குது,
முச்சந்தில இருந்து நான் டான்ஸ் ஆட வேண்டும், நடனம் ஆட வேண்டும், அப்போ தான் அவர்களுக்கு அடி கிடைக்காது என்று சொல்லி புலிகேசி உத்தரவு போட்டிருக்கான். அதனால் நான் தெரு தெருவாக போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறேன், அப்போ தான் நம்ம ஜனங்களுக்கு அடி விழுகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. அவர்களெல்லாம் விடுதலை அடையாமல் நான் விடுதலை அடைய மாட்டேன். என்னை மட்டும் கூட்டிகிட்டு போகிற நான் சம்மதப்படலை. எப்போ நான் விடுதலை ஒத்துக்கொள்வேன் தெரியுமா? இந்த வாதேபை நகரம் தீக்கு இரையாக வேண்டும், தீப்பிடித்து எரிய வேண்டும், புலிகேசி சாக வேண்டும், அதுதான் சபதம். இப்போ இந்த பகுதி கல்கிக்கு எப்படி வந்தது அப்படின்றப்ப சீதையினுடைய இந்த கான்செப்ட் தான். தேவர்கள் எல்லாரும் திரைப்படுத்தி போனால் தான் வரணும். இதை வைஷ்ணவ பெரியார்கள் ரொம்ப சலாகமாக சொல்லுவாங்க, சலாக்கியமாக சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு குழியில் குழந்தைய கூட்டிகிட்டு போகிறா தாய், குழியில் விழுந்துட்டால் அவளும் விழுந்துருவான், கத்த மாட்டான். அதே மாதிரி இளை தேவ பெண்கள்லாம் காலில் விளங்க மாட்டிருக்காங்க, அதுக்காக பிராட்டி தானும் போய் விளங்க மாட்டிக்கிட்டா. இதை விட இன்னொரு உதாரணம் சொன்னாங்க, அவங்க சின்ன குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, அதுக்கு ஒரு நோய் வந்துருச்சு. அந்த நோயை போக்குறதுனா கடுமையான மருந்து சாப்பிடணும். அந்த மருந்தை அந்த குழந்தைக்கு கொடுத்தா தாங்காது, குடலும் தாங்காது, உதடும் தாங்காது. அப்போ என்ன செய்கிற அந்த தாய், அந்த மருந்து தான் சாப்பிட்றான். சாப்பிட்டு அந்த வீரியமெல்லாம் போய் அந்த எஃபெக்ட் மட்டும் பால் மூலமாக குழந்தைக்கு போய் சேருது. தனஞ்சிய பிரஜை அபத்தியம் கொண்டால் தாயாரானவள் குடிநீர் பருகமாக போலேன்னு சொல்லுவான். குடிநீர்னா கஷாயம், அந்த மருந்தை அவன் சாப்பிட்டுக்கிறான். சாப்பிட்டதுனால தான் வருது. அதாவது பால் உன் குழவி, பால் மட்டும் சாப்பிடக்கூடிய குழந்தை பசும் குடர், பசுமையான மெல்லிய குடர் பொறாது என்று நோயுன் மருந்து தாய் உண்டாங்க. அதனால தான் தெய்வ பெண்களுடைய சிறை மீட்பதற்காக தாயாரானவள் அந்த சிறைவாசம் என்கிற மருந்தை சாப்பிட்டா, அதனால தான் அது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ சீதாயா சரிதம் மகத்துன்னு சொன்னதுடைய காரணம் தெரியுது நமக்கு. அதனால தான் நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்னோம், ராமாயணம் சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது, மகாபாரதம் தூது போனவன் ஏற்றம் சொல்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ ராமாயணத்தில் சொல்கிறப்ப சிறை இருந்தவள் ஏற்றம்னு தான் சொன்னால், சிறைப்பட்டவள் ஏற்றம்னு சொல்லலை. சிறைப்படுதல் வேறு, சிறை இருத்தல் வேறு. தாய் நினச்சிருந்தா, சீதை நினச்சிருந்தான்னா என்னென்னவ செஞ்சிருப்பாவே, அவளே சொல்கிறா, அனுமண்டியே சொல்கிறா, என்னை மட்டும் நீ விடுதலை செஞ்சுட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைடா, என்னை மட்டும் விடுதலை பண்ணுன்னா நான் என்றைக்கே விடுதலை அடிச்சுட்டு போயிருப்பேன், எனக்கு ராமனுடைய வில்லும் தேவையில்லை, அம்பும் தேவையில்லை, என்னுடைய சொல்லே போதும், எல்லனைத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லி நான் சுடுவேன் அப்படின்னா, சொல்லாலேயே நான் சுற்றுவேன், செய்ய மாட்டேன். ஏன், அது என்னுடைய நாயகனுடைய வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று நீக்கினேன். அதே மாதிரி அவன் நினச்சிருந்தானே செஞ்சுருக்கலாம், அப்படி செய்யாமல் இருந்ததுனால தானே வழியே போய் அதில் சிறைப்பட்டதுனால தான் சிறை இருந்தவள் ஏற்றம்னு சொல்கிறான். சிறைப்பட்டவள் ஏற்றம் அல்ல, சிறை இருந்தவள் ஏற்றம். விவேகானந்த சுவாமிகள் வந்து சீதையை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறார், உலகத்தில் எத்தனையோ ராமர்கள் வரலாம், வந்திருக்கலாம், இனியும் வரலாம், உலக காப்பிய கருத்தாக்கள் எத்தனையோ ராமர்களை பாத்திரமாக எழுதி சிருஷ்டி செய்து கொடுக்கலாம், ஆனால் சீதை ஒரே ஒரு சீதை தான். மூன்று உலகங்களுக்கும் மூன்று காலங்களுக்கும் ஏற்புடையவளாக படைக்கப்பட்டாள். இனிமேல் அந்த மாதிரி சீதை மாதிரி எந்த பெண்ணும் படைக்கப்பட முடியாது, வர முடியாது. ஆக எத்தனையோ ராமர்கள் இருக்கலாம், பட் தெர் இஸ் ஒன்லி ஒன் சீதை. அதனால் அவர் என்ன சொன்னார், நம்முடைய இந்திய பெண்கள் சீதையை குறிக்கோளாக வைத்து கொள்ளுங்கள், சீதையை ஒரு ஆதர்ச சக்தியாக வைத்து கொள்ளுங்கள், அதை விட்டு மீறி நீங்கள் போக வேண்டும் என்று நினைத்தால் நரகம். அதோடு நிறுத்திக்கிட்டார் அவர். இது வந்து அவர் கொடுத்த அட்வைஸ். இப்போ இந்த கைத்தலம் பற்ற அப்படிங்கிறதுல இது வந்து ஆழ்வார் பாச ஆண்டாள் பாசுரத்தில் வர்ற ஒரு வாக்கியம், மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத முத்தொடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கையில் மைத்துனன் நம்பி மதுசூதன் வந்தன்னை கைத்தளம் பற்ற கணாக்கண்டேன் தோழினான்னு சொல்லுவாள். அதே மாதிரி இங்கே ராமன் கைத்தளம் பற்றான், ஆனால் ஜனகனுடைய ஒரு சக்தி ரிஷி அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம்
பலன் அடிக்குது, சீதைக்கு பின்னால் பிரயோஜனப்படுது. அதனால் நாம் கூட கல்யாணத்தில் ஆசீர்வாதம் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே பண்ணுறது நல்லது. ஏம் சீதா மமசுதா தவ சாயா இவ அணுகதா சக தர்மச்சரிய தவ மகாபாக பவித்ரம் பதிவிரதா பத்ரம் தே. இவள் என்னுடைய சீதை, என்னுடைய மகள், உன்னை நடலை மோக பிரியாமல் இருப்பாள். நீ செய்யக்கூடிய தர்மங்களெல்லாம் அவள் செய்வாள். மிகப்பெரிய பாக்கியசாலி அவள், சிறந்த கற்புடையவள். உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். இந்த சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னை இங்கே கொண்டு வருவதில் ரொம்ப முனைந்திருந்த மைத்துனர் அவர்களுக்கும் எல்லோருக்கும், பொறுமையோடு கேட்ட உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சீதையை நாமல் பின்பற்றினோமானால் நாடிய பொருள்கை கூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வழியதாக்கும், வேரியம் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய, வாகை சூடிய சிலையிராமன் தோல்வழி கூறுவோர்க்கே, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம், பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம், மாருதிம் நம ராட்சசாந்தகம். நன்றி, வணக்கம்.